நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவங்க பயிற்சி என்ன நல்லா இருந்துச்சு அவ்வளோ புரியல ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல ஓகே பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலி வீடியோ நிறைய ஃபைட் சீன் வருதுண்ணா இதில் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஃபைட் கலந்த மாதிரி தான் இருக்குது படம் நல்ல ஃபைட் சீன் வருது கதைன்னு அந்தளவுக்கு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது படம்னா ஃபைட் சீன் அதிகமாக இருக்கு அவ்வளோதான் ஆ ஆமாண்ணா அது ட்ரை பண்ணிருக்காங்க அதுவும் ஆமாம் அது ட்ரை பண்ணிருக்காங்க புதுசாக அதுவும் நல்லா தான் இருக்குது சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க கடைசியாக அவள் தான் படம் வேஸ்ட்டுண்ணா வத்தே இல்லைண்ணா படம் ஒரு ஒரு இதுவாக இருக்கணும்ண்ணா படமே பார்க்கறதுக்கு சண்டை வேணுமா ஒரு நல்ல சண்டை எப்படின்னா சண்டை இருந்தால் மட்டும் போதுமா எல்லாமே எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி இருக்கணும் அடிதடியாக இருந்தால் எப்படின்னா நான் அது எப்படின்னா நல்லா இருக்கணும் பசங்க அவ்வளோதான் எப்பயுமே சண்டையாக இருந்தால் எப்படி அது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இல்லை நான் விஜய் கூட அந்த மாதிரி நச்சுக்காது நான் தாய்க்காக எல்லாரும் தான் நடிப்பாங்க தாய்க்காக ஆனால் லாஸ்ட்டில் மொக்கே ஆயிடுச்சுண்ணா லாஸ்ட்டில் அவங்க கல்யாணம் பண்ணி இதே மாதிரி அவங்கள கட்டி பிடிச்சா எப்படி அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு லாஸ்ட் சீன்னா ரத்னம் ரத்னம் பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ரத்தம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் நிறைய ரீ ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி ரீ ரிலீஸ்ன்னு நினச்சிக்க வேண்டியதான் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு பார்க்குறவங்களோட கஷ்டத்தையும் யோசித்து பார்க்கணும்ல அதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு படம் அவர் எடுத்த பல படங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது வேங்கை சாமி எல்லா படங்களும் காமெடியாக இருக்குது இப்போ அதெல்லாம் கிரிஞ்சி எலமெண்ட் ஆகிடுச்சு அது இப்போ எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல கேஜிஎஃப்ல ஒரு தாய் பாசம் இருந்துச்சு அது பார்க்கும்போது நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு இது எந்த வகையிலுமே கனெக்ட் ஆகலை அது பார்த்து பார்த்து அழுத்து போச்சு சண்டையிலையும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று இருக்கணும்ல இது வரைக்கும் ஹரி படத்தில் வந்த அனைத்து சண்டைகளையும் திருப்பி எடுத்த மாதிரி இருக்குது இது ஒரு திருப்பி இது ஒரு ரீமேக் மாதிரி இருக்குது அவரோட படம் எல்லா படங்கள்லேருந்தும் சில சில சீன்ஸ் எடுத்து வச்சு ரீமேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரோ நல்லாவே இல்லை படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது ஒரு டைம் பார்க்கலாம் அஸ் யூஸ்வல் ஹரி படம் விஷால் வந்து ஆக்ஷனில் வந்து பின்னிருக்காப்புல ஆக்டிங் நல்லாயிருக்கு இல்லை ஓகே விஷால் அது எதிர்பார்த்து வர்றோம் ஹரி படம் புதுசாக ஒரு மேட்ரு இல்லைன்னா கூட படம் பார்க்குற மாதிரி இருக்குது பிரியா பானிசாங்க நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை சாங்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஒரு டைம் பார்க்கலாம் படத்தை ஆமாம் தாய் பாசம் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து என்னென்னா லவ் போர்ஷனை வந்து ஆரம்பத்துலேருந்தே கனெக்ட் ஆகலை ஸோ அதனால் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது வேற ஒன்றும் இல்லை ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை லேக்லாம் இல்லை படம் வந்து வழக்கமாக ஹரி படம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஃபாஸ்ட் இல்லை பட் படம் ஒன் டைம் வாட்சபிள் தான் ஹாய் ப்ரோ ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் ப்ரோ நல்ல நாலு விஷயமா நான் எப்படி ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக ஃபைட் சீன் மட்டும் இருக்கு ப்ரோ அதாவது கொஞ்சம் இதாக சென்டிமெண்ட் அந்த மாதிரி காட்டுவோம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி காட்டி இவரு மட்டும் மவுஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ படத்தில் ஹீரோனா அப்படி தான் தெரியல ஆனால் இவரே இவர் எல்லாருமே அடிப்பாராம் யாரும் இவரை கை வைக்க முடியாது அந்த மாதிரிலாம் காட்டினா எப்படி தெரியல இது கசியில் அவங்க அவனே வில்லனை வெட்ட மாட்டேன்றான் எங்கள் அம்மா ரத்தம் கொடுத்துனா அவனே திருப்பி வந்து வெட்டுறான் பேசிட்டு இதெல்லாம் லாஜிக் நான் வெட்டிட்டான் கசியில் அது ஓரளவுக்கு ஆனால் நல்ல படம் தான் ப்ரோ பார்க்கலாம் அம்மா பாசம் இருக்குது அம்மா பாசம் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்ல அவன் அம்மா பாசம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான் அப்புறம் போய் தெரிஞ்சுட்டு அவங்க அம்மா மேலே இதுவாக இருந்தேன் அவங்க அம்மா நினச்சி இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த ஃபைட் சீன் தான் ப்ரோ நிறைய இருந்துச்சு இல்லை அதுதான் கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்குது அது ஃபைட் சீன்லாம் ஓகே தான் ப்ரோ அதில் நல்லா தான் இருந்துச்சு அது குறை சொல்ல முடியாது ஆ விஷாலோட விஷால ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ அதெல்லாம் ஓகே தான் சரி ஆ இது ஹிட் ஆகுமா எனக்கு தெரியல ப்ரோ அந்தளவுக்கு ஆனால் படம் நல்லா மவுசாக கரெக்டாக தான் எனக்கு நல்லா இருக்குண்ணா ப்ரோ லேகு லேக்லாம் இந்தளவுக்கு அந்த மாதிரி ஆகல ப்ரோ சீன் கரெக்டாக போயிட்டே இருக்குது லாஜிக்காக ஓகே ப்ரோ தேங்க்ஸ்
இல்லை சண்டை இருந்தால் பரவாயில்ல, என்ன ஃபுல்லாகவே ஃபைட்டு தான், என்ன எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாமல் முதல்லலாம் அப்படி தான் சண்டை போட்டுருக்காங்க. அப்புறம் கடைசியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நிலத்துக்கு அதுக்கெலாம் சண்டை போட்டுருக்காங்க. ஆமாம், காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு படம், சுமாராக இருந்துச்சு. ஆ, உங்கள் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆவரேஜோட கொஞ்சம் கீழே ரொம்ப ஃபைட்டாக இருந்தது, படமே ஃபைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கதையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருந்தா. அப்புறம் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்தது. திரும்ப போட்ட பிஜிஎம்மே திரும்ப திரும்ப போட்டுட்டேன் நான். ஆமாம், ரொம்ப லேக்காக ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருக்குது, படமே ரொம்பவே ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட் ஃபைட் தான். அவ்வளோ படம் மச்சா, நான் படம் அந்த மாதிரி இருக்குது, சரியான படம் லவ்லாம் அந்த மாதிரி இருக்குது. தம்பி சொல்லுவா படம் சொல்றா, பயங்கரமாக இருக்குது, சரியான கத்தி சண்டை தான், ஃபுல்லாக கத்தி தான், குத்துறா போல அந்த போல லாரி தான் அங்கே கதையே. இல்லைண்ணா எங்கண்ணா விசால் அவ்வளோ வேலையாக மாட்டாப்புல, ஆ வேலை ஆக மாட்டா, லவ் சீனு வருது அந்த பொண்ணே பேசுது, நம்மளால கொஞ்சம் கெத்து காமிக்கிறாப்புல, அந்த பொண்ணை மதிக்க மாட்டாப்புல, சிக்கமாக தான் பாதிலேஞ்சு வரணும் தெரில. அம்மா மாதிரி நினச்சாலும் அது லவ் பண்ணுற பொண்ணுல, லவ் பண்ணுற பொண்ணை பார்த்துக்கணும், இவன்னா அப்படி பண்ண பார்க்க மாட்டான், அதான் பாதிலே வரமே வீட்டுக்கு போகலாம்னு இருக்குது. இன்னும் லாஸ்ட் சீன் இப்போ தான் சொல்லுது, அடி அவ்வளோ நல்லா இல்லைண்ணா, சும்மா பார்க்கலாம், அவ்வளோ நல்லா விளையாடல படம். விஷால் டயத்தர் பார்த்தோம், ஆனால் விஷால் வேலைக்காவல், ஃபைட் சீனில் விஷால் வேலைக்காவலாரா, வேற என்ன போடலாம் வலிக்காவில் விஷால். அது படமே ஆக்ஷன் படம் தானே, ஏன் ப்ரோ இல்லை ஒரு லவ் லவ் சீன்ஸும் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே தானே இருக்குது. ஒரு காமெடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எதனால் வராங்க, எல்லாமே சீக்வன்ஸ் எல்லாமே கலந்து வருது. இல்லை இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு தமிழ்நாடு ஆந்திரா, அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அது எதனா கட்டுறாங்க, ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கல, இப்போ நாங்களே கண்டிப்பாக ஒரு பிரியா பவன் லவ் சீக்வன்ஸ் தான் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அம்மா சென்டிமெண்ட்டு, அது அப்புறம் அந்த லவ் இல்லாமல் ஒரு சீனில் எப்பவுமே ஒரு லவ் சீன்ஸ் இருக்கும், ஹீரோயினியை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுவார், அவர் ஒரு லெவலுக்கு கொடுத்துருவார். இந்த லெவலில் வந்து யோசிச்சு பார்த்தோம், பரவாயில்ல சார் பயங்கரமாக தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சு. எங்களுக்கு ஒரு டிப் இதை வந்து சால்வ் பண்ணுறாங்க கடைசியாக, அந்த இடத்தையே கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டோன்னே இருக்கும்போது திருப்பி அவங்க அந்த ரத்தத்தை இது பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க, இவரும் அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. நம்மளை விட்டுட்டா தான் அவங்க திருப்பி நம்மக்கிட்ட வராங்களே, பிரச்சனையை பிரச்சனை திருப்பி கொண்டு வராங்களே, அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனை பிரச்சனையாக முடிச்சிடலாம், இன்னமும் அது தொடர்ந்துகிட்டே தானே இருக்குது. கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாருங்க இல்லையா, திருப்பி அவனுக்கு எதாவது பிரச்சனைன்னா ஃபோன் பண்ணு அப்படின்றாரு. அப்போ எதுக்கு அவர் அந்த விஷயத்த சொல்லணும், இன்னமும் அது யாரும் திறந்துற மாதிரி இல்லை, அதனால் வந்து அந்த விஷயத்த இல்லை ப்ரோ. அதான் சொன்னல ஹரி சார் படத்தில் வந்து என்ன பார்க்கலாமோ அது எல்லாமே இருக்கும், இப்போதைக்கு என்ன இதுக்கோ அது கொடுத்துருக்காரு. விஷால் சார் கூட கொடுத்துருக்காரு, விஷால் சார் வந்து எப்பவுமே ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இதில் வந்து அவர் நிறையவே சொல்லிட்டார், சொல்ல மாதிரி சொல்லிட்டார், படம் வந்து பயங்கரமாக இருக்கும், ரத்தமாக இருக்கும், ஒரு கோபமாக இருக்கும், அடித்து இது பண்ணுவோம் அந்த மாதிரி தானே சொல்லியிருக்காரு. இது வந்து வேறு சேனல் சொல்லி அவர் ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படத்தில் இன்னும் எவ்வளோ கொடுக்கல ஆக்ஷன், அது வரைக்கும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஆ இல்லை சார், இப்போ ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம பார்க்குறோம், அது தட்டி கேட்க மாட்டோம் தானே, அதுதானே சொல்லாரு, அவர் தட்டி கேட்கணும். ஆமாம், தட்டி கேட்கணும், தட்டி கேட்குறதுக்காக தானே இந்த பிரச்சனையை இது பண்ணுறாரு, அடுத்தது தப்பு செய்யக்கூடாது, அதனால் ரத்தம் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக சண்டை காய்ச்சல் நிறைய வச்சுருக்காங்க படத்தில்.
படம் இல்லை ப்ரோ, உண்மையிலே சொல்கிறேன், ஹரி சார் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படமாக பண்ணணும், இன்னும் நல்லா மக்கள் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இது மைனஸ் இல்லாத எல்லா படமும் ஒரு பயங்கரமாக படம் கொடுக்கணுன்ற ஒரு ஒரு இது தான். ஆமாம் ப்ரோ, இல்லை இல்லை, நான் எப்பவுமே ஒரு படம் பார்ப்பேன், பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு படம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு படம் வந்து. இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு, ஏன்னா பிரியபவன் சங்கர் அவங்க அந்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. விஷால் சாரும் வந்து ஏன்னா அவர் உடம்பை வருத்தியிருக்காரு இந்த படத்தில், அப்போ அந்த தாமரை பண்ணியில் எப்படி ஒல்லியாக இருந்தாரோ அதே சீக்வன்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காரு. அதேமாதிரி வேணும் எனக்கு, அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களா ப்ரோ எல்லோரும், அதை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சொல்லலாம் எல்லாம் படம் நல்லா பல நாளாக சொல்லலாம், அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக இன்னொன்று இது ரீரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த படங்கள்லாம் வந்து பாருங்கள், இப்போ பெரிய சின்ன ஸ்க்ரீனில் தான் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், சவுண்ட் எஃபெக்ட் நல்லா பெரிய இதில், ஆனால் இப்போ இதில் இல்லை, சின்ன ஸ்க்ரீனில் தான் நாங்கள் பார்த்தோம். இதுமாரி கொஞ்சம் மூவி இது வந்து கொஞ்சம் நிறையா இது பண்ணலாம், என்னென்ன டைமிங் ரிலீஸ் பண்ணுறது இல்லாத அது பண்ணலாம்.